உதாரணத்திற்கு வண்டி எண் 1, 2, 3, 4, 5 பூமியிலிருந்து பரலோகம் செல்லும் ரயில் இன்னும் சற்று நேரத்தில் முதலாம் பிளாட்ஃபார்மில் வந்து சேரும். யாத்ரியோன் கிருப்பியா தியான் தீஜியே காடி கிரமா 1, 2, 3, 4, 5 தத்தி சே ஸ்வர்கி ஆர் ஜானே வாலி காதி அப் குச் ஹி சமய மே பிளாட்ஃபார்ம் கிரமா 1 பர் ஆ ரஹி ஹே. Attention of passengers, train number 1, 2, 3, 4, 5 leaving from earth to heaven will reach platform number 1 in few minutes. Okay. கொரோனாவும் முடிஞ்சாச்சு, புதுசாக ஒரு ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்களாம் பரலோகத்துக்கு போகிறதுக்காக. பரலோகத்துக்கு வந்து எல்லாரும் போகலாம், யாருமே பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் ஒரு சில டேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆயத்தம் வேணும் கண்டிப்பாக. ஆயத்தம்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டி கார்டு இருந்தால் தான் பரலோகத்துக்கு வந்து அனுப்புவோம். இப்போ நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து நேம் கொடுத்துருக்காங்க, இப்போ ஒவ்வொரு பேசஞ்சர்ஸாக வராங்க. எல்லாரும் ஆயத்தம் வராங்களான்னு பார்ப்போமா. என்ன பாடுபடுத்த போறாங்களோ. இவர் சட்டியும் பட்டியும் மேல வராரு. டேய் டேய், பரலோகத்துக்கு தானே போறியா நீங்க? டேய், பரலோகத்துக்கு தானே போறியா நீங்க? எல்லாம் வச்சாச்சு. இது என்னது? ஆக்சுவலி இது என்னன்னா, நாங்க பரலோகத்துக்கு போறோம். பரலோகத்துக்கு போறீங்களா? பரலோகத்துல இதெல்லாம் தேவைப்படுதா? ஒரு வீட்டுல வாங்கி ஒரு காடுதான் எல்லாம் வந்து சட்டியும் பானையும் தூக்கிட்டீங்க ஆட்களை. அப்ப யாருமே நீ இந்த ட்ரெயின்ல யாரும் வரமாட்டாங்களோ? ஒரு பேசஞ்சரையும் காணலைங்க.
பிரைஸ் தி லார்ட் ஆ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் பாஸ்டர் நீங்க ஆயத்தம் கார்டு கொண்டு வந்தீங்க பாஸ்டர் இருக்குங்க ஆ சரி ஆ சரி நீங்க நீங்க இருக்குங்க ஆ நீங்க ட்ரெயின்ல போங்க சரி நீங்க சரி பாஸ்டர் மட்டும் தான் உள்ள மத்த அங்க இல்ல நீ யாரு நீங்க ரெண்டு யாரு நாங்க சர்ச்சுக்க மூப்பர்கள் ஓ நீங்க மூப்பர்களா மூப்பர்களுக்கு வந்து உள்ள அலோட் பண்ண யாரும் சொன்னாங்களா ஆயத்தான உள்ள காடை காட்டு நான் உள்ள விடுறேன் பாஸ்டர் எல்லா விஷயத்தையும் நம்ம தேந்தான பாஸ்டர் போவோம் பாஸ்டர் இப்படி தனியா விட்டு போறீங்களா பாஸ்டர் உங்க ஒரு விஷயம் தெரியுமா பாஸ்டர் கூட பிரேயர் போச்சுல நாங்க கமிட்டி தான் சேர்ந்து போவோம் லைட் தூக்கியது பஜனையில நாங்க சீரியல் செட் எல்லாம் பாருங்க எப்படி போட்டுருக்கோம் பாட்டு தொடங்கியது நாங்க நாங்க நீ வாழ்வதற்கு உங்களை பேர் சொல்லுங்க உங்களுக்கு காணிக்கல எனக்கு எனக்கு இருக்கு ஆயத்தம் உள்ள காடு சரி 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 காமிங்க பாப்போம் அது இல்லாதனால தான் இதுல வெளியே பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருக்கேன் நம்ம கேஸ் சரி இப்ப பாஸ்ட் எங்க இருக்காரு பாஸ்ட் வந்து ட்ரெயின்ல இருக்காரு உள்ள ஒரு பிரேயர் பண்ணவாது போலமா இல்ல இல்ல நான் அது பிரேயர் அவரை வச்சு நான் பிரேயர் பண்ணுவேன் நீ போ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தம்பி ஷோ இனி யாரெல்லாம் வர போறதோ தலைவரே எனக்கு படிப்பறிவுல கொஞ்சம் கம்மியாக்கும் இந்த போன தெரியல நான் அந்த போட்டோ எடுத்தவங்களை காட்டிய பேர் இருக்கான்னு பாருங்க தலைவருக்கு தொண்டை படிக்க தெரியாத ஓடி போய் நம்ம பேர் பார்க்க போறாரு என்ன தெரியாம வச்சுக்கிட்டேன் பேர் இருக்கான்னு பாருங்க உங்க பேர் எல்லாம் இருக்கு நீங்க ஆயத்தம்னு உள்ள காடை மட்டும் தாங்க தலைவர நாங்க உள்ள அனுப்போம் என்ன காடு இல்லையா உங்கள்கிட்ட உங்க காடு என்ன எங்க இருக்கும் நான் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ என் காடே இல்லையா உங்கள்கிட்ட நீங்க எம்எல்ஏயா ஆமா பார்த்ததே இல்ல ஐயோ நீங்க டிவி ஒண்ணு பார்க்க மாட்டீங்களா இருக்கு ஆமா ஆமா அந்த திருடர்கள் ஜாக்கிரதைன்னு உள்ள அந்த இதுல வரும் அப்படிதானே அப்படி ஒண்ணே இல்லையே நான் எத்தனை தடவை பிஎம் பாத்திருக்கேன் நீங்க பிஎம் உங்களை பாத்திருக்கார பிஎம் சரி தலைவர என்னன்னா உங்க பேர் உங்க அரசியல்வாதி வந்தாச்சு சர்ச்சில் உள்ள மூப்பர்கள் பாஸ்டர்லாம் வந்தாச்சு இனி அடுத்தது யாரு வரப்போறதோ ஒரு புரிஞ்சா யாரையுமே காணல பாஸ்டர் மட்டும் ட்ரெயின்ல இருக்காரு யாராவது வருவாங்கன்னு பார்த்தா
ட்ரெயின்ல செல்லக்கு யாருமே ஆயத்தன் உள்ள காடை கொண்டு வராம எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. இனி யார் தான் வரப்போறதோ? இங்க பாருடி, நான் அழகா இருக்கிறேனா? இங்க பாரு, நான் ஃபேஸ்புக்ல லைவா போட்டுட்டு இருக்கேன். ஐ ஆம் கோயிங் டு ஹெவன். அப்படியே ஸ்லிம்மா நம்மள சைட் அடிக்கிறான். இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, சைட் அடிக்கிறேன். ஆ சரி 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 சரி, நல்லா இருக்கீங்கல்ல? ஆ நல்லா இருக்கேன். ஸ்டேட்டஸ் அப்டேட், கோயிங் டு பரலோகம். எஸ்கியூஸ் மீ, எங்க எங்க போணும் உங்களுக்கு? அவரு போட்டோ இல்ல எடுக்கிறார். ஹலோ, எங்க போணும் உங்களுக்கு? நாங்க வந்துட்டு பரலோகம். பரலோகம் போக போறீங்களா? இப்படி போனா பரலோகம் போக முடியாது. வண்டியில வந்து பிடிச்சிட்டு போக போறாங்க உங்களை ரெண்டு பேரும். பார்த்தா சைட் அடிக்கிறீங்க. இனி உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க வந்து ஆயத்தின் உள்ள கார்டு இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். உள்ள விடுவியலா? போன் நம்பரா? உங்க போன் நம்பர் வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. एक्चुअली வந்து நாங்க Facebookல நேரமே போட்டுட்டோம் லைவ்ல பரலோகம் போறது. புரியுது இல்ல? இப்போ எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஆயத்தில் உள்ள கார்டு கொண்டு வந்துட்டு நீங்க வந்து பரலோகத்துக்கு போங்க. புரிஞ்சா? கொஞ்சம் அதல வெயிட் பண்ணுங்க. நான் வேற மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்தேனே. ஏய், போட்டா மேக்கப் எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சுடி. மச்சான், நம்மள ஏமாத்தி விட்டாங்க. மச்சான், ஆளு பயங்கர ஆளு, பயங்கர ரைட் அடி. புளிச்சாதவன் தங்கச்சி. என்ன, நான் பரலோகம் போனேன்னா உங்களதான், உங்க ரெண்டு தான், நீங்க தான் தங்கச்சி. நீ விளிக்காத வரைக்கும் சந்தோஷம். சரி, பரலோகம் போனேன்னா கண்டிப்பா ஆயத்தன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கணும். நீங்க நம்ம என்னதான் என்னதான் மேக்கப் போட்டு எல்லாம் ரெடி ஆகி வந்தாலும் கடைசியில் ஆயத்தம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். புரிஞ்சா? அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ. ஆ சரி சரி. ஹலோ ஹலோ. ஆமாம் ஆமாம், எங்களை ரெண்டு பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க ட்ரெயினில் போகிறதுக்கு. ஆ, அரசியல்வாதியெல்லாம் வந்தாங்க, யாரையுமே அலோ பண்ணல, எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஒரு பாஸ்டர் மட்டும்தான் பரலோகம் போறதுக்கு ட்ரெயின்ல உட்காந்துருக்காரு. ட்ரெயின் கேன்சல் ஆச்சா? அப்படியா? ஆ சரி 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 சரி. ஆ சரி, அன்பான தம்பு தங்கச்சி, இப்போ ஒரு காமெடியா ஒரு ஸ்கிட்ட பார்த்தோம், அப்படிதானே? எல்லாருமே வந்து எல்லாம் பயங்கர ப்ரிப்பரேஷன்ல வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. ஆனா வந்து ஆயத்தம்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஆயத்தமாக வரல அவங்க. அதனால அந்த பரலோகத்துக்கு போகிற இது கேன்சல் ஆச்சு. போதுமான பேசஞ்சர் இல்லாததுனால அந்த ட்ரெயினே கேன்சல் ஆச்சு. இனி நெக்ஸ்ட் ட்ரெயினில் இவங்க ஏறதுக்கு கரெக்டான டைமுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு லட்சியத்தோடு. என்ன லட்சியம்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக நாம் பல ஆயத்தங்களை மேற்கொள்ளுகிறோம். நாம் பார்த்த இந்த நாடகத்தில் கூட பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல ஆயத்தங்களை மேற்கொண்டனர். ஆனால் ஆயத்தம் என்கிற அனுமதி சீட்டு இல்லாதபடியினாலே அவர்கள் அந்த ட்ரெயினில் ஏற முடியவில்லை. ஆனால் அந்த சீட்டை பெற்றுக்கொண்ட ஒரே ஒருவர் மாத்திரம் அந்த ட்ரெயினில் ஏறிக்கொண்டார். மற்றவர்களோ கைவிடப்பட்டு விட்டனர். நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்காக எல்லாவித ஆயத்தங்களையும் மேற்கொள்ளுகிறோம். ஆலயம் செல்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். ஆனால் உள்ளே நுழைவதற்கான ரட்சிப்பு, பரிசுத்தம் என்ற
சீட்டுகள் நம்மிடம் உள்ளதா என சிந்திப்போம், செயல்படுவோம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நன்றி.